வணக்கம் நண்பர்களே, நான் உங்க முத்தரசன். இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, லோன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல்ல நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து லோனை பத்தி பேசணும். ஸோ என்ன வகையான லோன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, விவசாய கடன். ஸோ விவசாய கடனை பற்றி தான் நம்ம இன்னைக்கு சொல்ல போகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த விஷயத்தை பண்ணதுக்கு அப்புறம்தான் நீங்கள் பேங்க்கில் போய் ஃபர்தராக நீங்கள் எதுவுமே ப்ரொசீட் பண்ண முடியும். அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்டில் வந்து ஆதாரை லிங்க் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு முன்னாடியே ஒரு 2-3 வருஷம் லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ஆதார் வந்து இகேஒய்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும். இகேஒய்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஆதாரில் ஃபோன் நம்பரை லிங்க் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் ஆதாரில் ஃபோன் நம்பரை லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, பேங்க்கில் போய் இகேஒய்சி பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த ஆதார் நம்பரை அவங்க டைப் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி மெசேஜ் வரும். ஸோ அந்த ஓடிபி மெசேஜை வந்து நீங்கள் பேங்க்கில் சொல்லணும். சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களோட இகேஒய்சி ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ அப்படி இகேஒய்சி ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனால் மட்டுமே தான் உங்களால் பயிர்க்கடனுக்கு உங்களுக்கு பணம் மாற்ற முடியும். ஸோ முக்கியமான விஷயமே இதுதான். ஸோ இது பண்ணதுக்கு அப்புறம்தான் நீங்கள் ஃபர்தராக அந்த லோனுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு போய் நீங்கள் பேங்க் மேனேஜர்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஃபர்தராக அவங்க ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பயிர்க்கடன் வாங்குறதுல எந்த வித பிரச்சனையுமே கிடையாது. ஸோ நீங்கள் பயிர்க்கடன் வாங்க போகிறீங்க அப்படின்னா, முதல்ல ஆதாரில் ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணி நீங்கள் இகேஒய்சி இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க உங்கள் பேங்க்கில் போய். ஸோ ஃபஸ்ட்டு இதை பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அந்த பயிர்க்கடனுக்கு நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்க. ஸோ இது வந்து கிராமத்தில் வந்து நிறைய பேருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் இந்த தகவல். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அது இன்னும் சில பேருக்கு தெரியலை. ஸோ தெரியாததுனால அவங்க எல்லாமே ப்ராசஸ்லாம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம், ஸோ இது இந்த ஒரு ப்ராசஸ்னால அவங்களோட பயிர்கடன் வந்து நின்று போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இது முடிச்சுட்டு மற்ற வேலைக்கு போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பதிவு தகவல் வந்து மற்ற யாருக்கும் தெரியாது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது மற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு தகவல். ஏன்னா அவங்க தான் நிறைய பயிர்க்கடன் வந்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.